என் கூட்டத்தையே போட பயந்து ஒதுங்கி ஒடிந்து கொண்டிருக்கின்ற கோழைகளை விட இந்த இளைஞர்கள் எவ்வளவோ மேலானவர்கள் தான். அப்படியாப்பட்ட கோழைகளை பற்றி இறைவன் திருமறையிலே என்ன சொல்லுகிறான் என்றால், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், துரோகிகள். த்ரோதமவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி 63 ஆண்டு கால வாழ்க்கையில், அவருக்கு நுபுவத் கிடைக்கும் பொழுது 40 ஆண்டு காலம். அந்த 40 ஆண்டு காலத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றது ஒரு இளைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். பெண்களிலே ஹசரத் கஜீதா நாச்சியாரும் ஹசரத் அலி ரலி அல்லாஹ் தாலானும் சிறுவனாக இருந்தபோது ஏற்றார். 3 நம்பராக ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வயதிலே சிறியவர். இப்படி இளைஞர்களால் ஹசரத் உமர் பாரூக் அலி அல்லாஹ் தாலானு அவர்கள், ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹ் தாலானு அவர்கள், இன்னும் உள்ள எத்தனையோ இளைஞர்களால் தான் முதன் முதலிலேயே விதையிடப்பட்டது. ஆனால் அவர்களை இந்த இளைஞர்கள் மனதிலே, இங்கு வயதான எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். உங்க பையன்லாம் சினிமா கேசட் கேட்டுட்டு இருந்தாமா, இன்னைக்கு சிராத்துல் முஸ்தகீன்ல தீன் கேசட் போட்டு கேட்கறான். இந்த மாற்றத்தை உங்களால செய்ய முடியாது. அவனை தட்டி கொடுத்து ஆர்வப்படுத்தி இருக்கணும், அதை விட்டுட்டு அவனுகளை போட்டு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அந்த புயலில் எல்லாம் விழாமல் வந்த இந்த இளைஞர்கள் போல் ஒருவன் இருந்தால் போதும், எத்தனை இயக்கங்கள் முஸ்லிம்கள் பெயரை சொல்லி கொண்டு திரிகின்றன இந்த நாட்டிலே. ஆனால் இந்த இளைஞர்கள் அவர்களை விட மேலானவர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களை முன்மாதிரியாக வைத்து வருங்கால சமுதாயமாகும் நல்ல வழியிலே வாழ்ந்து செல்வோம். இப்ப இருந்த சமுதாயம், நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள், கிலாபத் இயக்கம் தொட்டு அதன் பின்னால் ஏற்பட்ட முகமது அலி ஜின்னா அவர்களின் காலம் தொட்டு முஸ்லீம்கள் என்றால் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றார்கள். கடந்த 40 ஆண்டு காலமாக ஏற்பட்ட சூழ்நிலையின் விளைவுகள் கோழைகளாக மாறி வீரமற்றவர்களாக இருந்து வந்தோம். இனி அப்படி இருப்பதில்லை என்று உறுதி பூணுகின்ற ஷரியத் பாதுகாப்பு நாள் தான் இந்த நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.